இப்போ நம்ம வந்து கலெக்ஷன் பார்க்கணும். இப்போ நேத்து கம்பேரட்டர் அதெல்லாம் பார்த்தோமா? ஆமாம் சார். எஸ் சார். ஓகே, இப்போ அது பார்த்தீங்களா? அதில் எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ கலெக்ஷன்ஸ் அப்படின்னா, இப்போ கலெக்ஷன்ஸுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க், நல்லா பார்த்துக்கோங்க. கலெக்ஷன்ஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க், இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது ப்ரைமரியாக. இதுதான் எல்லா கலெக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுற மெஜாரிட்டி கிளாஸஸ்க்கான சூப்பர் இன்டர்ஃபேஸ். இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸுக்கு கீழே லிஸ்ட்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, செட்டுன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகே சார். சரியா? இன்னும் க்யூ இதெல்லாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இதில் லிஸ்ட்டு செட் இன்னொரு ஒரு முக்கியமான இன்டர்ஃபேஸ் மேப். மேப்புங்கிறது கலெக்ஷன் இன்டர்ஃபேஸோட சப் இன்டர்ஃபேஸ் கிடையாது, அது தனி. ஆனால் அதுவும் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கீழே தான் வரும். ஓகே சார். இது ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் இதிலேயே காமிக்கிறேன். இப்போ அப்போ கலெக்ஷன் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா, கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க இவங்க, கலெக்ஷன் ஜாவா அப்படின்னு தேடினா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே சார். இந்த கொடுத்துருக்காங்களா, கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதில் இதெல்லாம் நம்ம நேற்றே ஓரளவு பார்த்தோம். பப்ளிக் இன்டர்ஃபேஸ், கலெக்ஷன் எக்ஸ்டென்ஸ் ஐட்ரபிள் இன்டர்ஃபேஸ். சரியா? த ரூட் இன்டர்ஃபேஸ் இந்த கலெக்ஷன் ஹைரார்கி. ஏ கலெக்ஷன் ரெப்ரசன்ஸ் அ குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கலெக்ஷனுங்கிறது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நேற்று உங்ககிட்ட சொன்னனா? அப்போ அந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு கலெக்ஷனில் என்ன பேருனா எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். அப்போ கலெக்ஷன், வாட் இஸ் கலெக்ஷன் அப்படின்னு கேள்வி கேட்டால், இப்போ நம்ம வந்து கலெக்ஷன் அப்படின்னா கலெக்ஷன் இஸ் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் கலெக்ஷனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே சார். அதில் என்ன சொல்கிறாங்க, சம் கலெக்ஷன்ஸ் அலோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் டூ நாட். சில கலெக்ஷனில் டூப்ளிகேட் இருக்கும், சில இதில் டூப்ளிகேட் இருக்காது. எப்படி இவங்க டூப்ளிகேட் இருக்கும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க? இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம். இப்போ கிராசரி ஐட்டம்ஸ், மளிகை சாமான், பலசருக்கு சாமான்லாம் வாங்குகிறோம். அப்போ கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோன்னா இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், இருக்கலாம்ல? அதே நம்ம கடைக்கு போகிறோம், நம்ம போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரோம், நமக்கு கண்டிப்பாக டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி இதெல்லாம் வாங்கினோம்னா கண்டிப்பாக ஒரே ட்ரெஸ்ஸை ரெண்டு தடவை வாங்க மாட்டோம். அப்போ கிராசரி ஐட்டம்ஸும் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான், குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ட்ரெஸ் மெட்டீரியலும் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான், ஆனால் ஒன்றில் டூப்ளிகேட்ஸ் இருக்குது, ஒன்றில் டூப்ளிகேட்ஸ் இல்லை. சரி தானே? அதே தான் இங்கே. சம் கலெக்ஷன்ஸ் அலோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் டூ நாட். அதே மாதிரி சம் ஆர் ஆர்டர்ட் அண்ட் அதர்ஸ் அன்ஆர்டர்ட். இப்போ நம்ம ஒரு இப்போ மளிகை சாமான்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம ஹோம் டெலிவரிலாம் கேட்டோம்னா நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே ஆர்டரில், இப்போ நம்ம ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதை கொண்டு வாங்க, செகண்ட் இதை கொண்டு வாங்கன்னு ஆர்டர் பண்ணுறோம், அங்கேயும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணுறோம். அப்போ நம்ம கேட்ட ஆர்டரில் கொடுப்பாங்க, கரெக்டா? அப்போ அங்கேயும் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஹோட்டலில் போய் எனக்கு தோசை ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க, இல்லை ஸ்டார்டர் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இது இந்த டிஷ் கொண்டு வாங்க, ஃபைனலாக இந்த டிஷ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தானே. ஆனால் அங்கே ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க, கரெக்டா? சம் ஆர் ஆர்டர்ட் அண்ட் அதர்ஸ் அன்ஆர்டர்ட். சில இதெல்லாம் அன்ஆர்டர்டாக இருக்கும். இப்போ நம்ம சில விஷயங்கள், இப்போ ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆர்டராக முதல்ல என்ன வாங்கணும், ரெண்டாவது என்ன வாங்கணும்னா பேக் பண்ணுவாங்க, மொத்தமாக பேக் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அப்போது கலெக்ஷன்ஸில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். கலெக்ஷன்ஸில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம், டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். கலெக்ஷன்ஸ் ஆர்டர்டாக இருக்கலாம், அன்ஆர்டர்டாக இருக்கலாம், இப்படி ரெண்டு மாவும் இருக்கலாம், கரெக்டா? சரி, இப்போ இதை போய் பார்த்தோன்னா அதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க, தி ஜேடிகே டஸ் நாட் ப்ரொவைட் எனி டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் இன்டர்ஃபேஸ். இப்போ எந்த இன்டர்ஃபேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? கலெக்ஷன்ங்கிற இன்டர்ஃபேஸ் பற்றி பேசுகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜேடிகே டஸ் நாட் ப்ரொவைட் எனி டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் திஸ் இன்டர்ஃபேஸ். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னதுங்க? அந்த இது நம்ம கொண்டு வரது சார். ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ்ங்கிற கீவேர்டு ஜாவால இருக்கா? இருக்கு சார். என்ன பண்ணுது? அது இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இம்ப்ளிமெண்ட் பண்றதுனா எங்க, எப்படி? ஒரு கிளாஸ்ல இருந்து. அவ்வளவுதான். அப்போ இந்த அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த இன்டர்ஃபேஸ், எந்த இன்டர்ஃபேஸ், கலெக்ஷன்ங்கிற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எதுவும் எங்க கிட்ட கிடையாது. யார் கிட்ட கிடையாது? ஜேடிகே கிட்ட கிடையாது. JDK does not provide any direct implementations of this interface.
அப்படி தானே? அப்போ டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷனே இந்த கிளாஸுக்கு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு கிடையாதுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது கிளாஸஸ் அப்படி தானே? இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது கிளாஸ் தான், சரிதானே? அப்போ வந்து ஒரு கிளாஸே கிடையாது அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு என்ன பண்ணுறது? இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி எந்த கிளாஸும் எங்ககிட்ட நேரடியாக கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நேரடியாக எங்ககிட்ட எந்த கிளாஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போது நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அதுக்கு தான் அடுத்த வரியில் பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கள், இட் ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் மோர் ஸ்பெசிஃபிக் சப் இன்டர்ஃபேஸஸ். இட் ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் மோர் ஸ்பெசிஃபிக் சப் இன்டர்ஃபேஸஸ் லைக் செட் அண்ட் லிஸ்ட். இட் ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், எது ப்ரொவைட் பண்ணுது? கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைட் பண்ணுது. சப் ப்ரொவைட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் மோர் ஸ்பெசிஃபிக் சப் இன்டர்ஃபேஸஸ். ஒரு இன்டர்ஃபேஸுக்கு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கலாமா? இருக்கலாம். அப்போ அப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் செட்டும் லிஸ்ட்டும். எந்த இன்டர்ஃபேஸோட சப் இன்டர்ஃபேஸ்? கலெக்ஷன் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸோட சப் இன்டர்ஃபேஸ் தான் செட்டும் லிஸ்ட்டும். அந்த செட்டு அப்போ வந்துட்டு நம்ம கிளாஸ் கிளாஸ் நேம் இம்ப்ளிமெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸ்னு கொடுக்க முடியாதானா? கொடுக்க மாட்டோம். இம்ப்ளிமெண்ட்ஸ் செட் பதிலா செட் லிஸ்ட். ஆமா புரியல. ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க. சரி, அதுக்கு பதிலா இம்ப்ளிமெண்ட் செட் இல்ல இம்ப்ளிமெண்ட்ஸ் லிஸ்ட்னு கொடுப்போம். ஓகே. அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் தான் இருக்கு. அந்த செட்டும் லிஸ்ட்டும் சப் இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ், சரியா? அப்போ இப்போவே நம்ம மூணு இன்டர்ஃபேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கலெக்ஷனில், சரிதானே? இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் தான் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இது என்னங்க பண்ணும், இந்த செட்டு லிஸ்ட்டெலாம் என்னங்க பண்ணும், அது அந்தந்த அதுக்கான இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் தான் இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இப்போ நம்ம இதோட சப் இன்டர்ஃபேஸஸ் என்னென்னலாம் அப்படின்னா செட்டும் லிஸ்ட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த செட்டு என்ன பண்ணும், இவ்வளோ இருக்குது, பீன் கான்டெக்ஸ்ட் இருக்குது, கியூ இருக்குது, நேவிகபிள் செட் இருக்குது, லிஸ்ட் இருக்குது. இதில் மேஜராக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது செட்டையும் லிஸ்ட்டையும். அதனால் நம்மளும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ செட்டு என்ன பண்ணும், இன்டர்ஃபேஸ் செட் எதோட சப் இன்டர்ஃபேஸ்? கலெக்ஷன். கலெக்ஷன். அப்போது சூப்பர் இன்டர்ஃபேஸஸ் கலெக்ஷன். கலெக்ஷனோட சூப்பர் இன்டர்ஃபேஸ் ஐட்ரபிள். கலெக்ஷனோட சூப்பர் இன்டர்ஃபேஸ் ஐட்ரபிள் அப்படிதானே? கலெக்ஷனோட சூப்பர் இன்டர்ஃபேஸ் அதனால தான் அதை கொடுத்துருக்காங்க. சரி, செட்டு பற்றி என்ன சொல்கிறாங்க? செட்டுனா என்ன தெரியுமா? செட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல் செட். மேத்தமெட்டிக்கல் செட். மேத்தமெட்டிக்கல் செட்டுனா வென் டயக்ராம், இப்படி ஒரு படம் வரைஞ்சி, இப்படி ஒரு படம் வரைஞ்சி, இவங்கெல்லாம் ஃபுட்பால் விளையாடுறவங்க, இவங்கெல்லாம் டென்னிஸ் விளையாடுறவங்க, அப்போ டென்னிஸும் ஃபுட்பால் விளையாடுறவங்க, ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க, டென்னிஸ் மட்டும் விளையாடுறவங்க, இப்படி படிச்சிருக்கோமா? அதுதான் செட். செட்டுங்கிறது மேத்தமெட்டிக்கல், மேத்ஸில் என்ன செட் இருக்கோ அதுதான். அப்போது இந்த செட்டில் கண்டிப்பாக டூப்ளிகேட்ஸ் இருக்காது. இங்கே இருக்கிறது இங்கே இருக்காது, இங்கே இருக்கிறது இங்கே இருக்காது. அப்போ நோ டூப்ளிகேட்ஸ், கரெக்டா? அதோட சேர்ந்து செட்டோட இன்னொரு ஒரு விஷயம், ஆர்டர்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுலாம் இருக்காது. அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கும். அதை வச்சு நம்ம மொத்தமாக கேல்குலேட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவோமே தவிர ஆர்டர் எதுவும் இருக்காது. அப்போ செட்டோட ரெண்டு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, நோ டூப்ளிகேட்ஸ், நோ ஆர்டர் மெயின்டைன்ட். இப்படி செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ஆப்ஜெக்டை செட்டாக வச்சுக்கிடுறது, அதில் டூப்ளிகேட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆர்டரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. புரியுதா? புரியுது. இதுதான் செட். அது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் பப்ளிக் இன்டர்ஃபேஸ் செட் எக்ஸ்டென்ஸ் கலெக்ஷன். சரி, ஏ கலெக்ஷன் தட் கண்டெயின்ஸ் நோ டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ், இதானே பேசணும், கரெக்டா? அவ்வளோதான். இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. இதில் ஆர்டரும் இந்த இதில் கொடுத்துருக்காங்களா? திஸ் இன்டர்ஃபேஸ் மாடல்ஸ் தி மேத்தமெட்டிக்கல் செட் அப்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? தி செட் இன்டர்ஃபேஸஸ் பிளேசஸ் இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பேசிக்கான ஐடியா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது லிஸ்ட்னா என்ன? லிஸ்ட்டுங்கிறது நார்மலாக நம்ம கிட்ட இருக்கிற மளிகை சாமான் லிஸ்ட் தான் லிஸ்ட். உண்மையான லிஸ்ட் தான் லிஸ்ட். அப்போ லிஸ்ட்னா ஆர்டராக தானே எழுதுவோம், வீட்டில் என்னென்ன வேணும்னு கேட்டால் ஆர்டராக எழுதுவோமா? அப்போ லிஸ்ட் அப்படிங்கிறது ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். அதாவது லிஸ்ட்டுங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், உள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிறீங்க,
நீங்கள் என்ன ஆர்டரில் வைக்க சொல்கிறீங்களோ, இப்போ ஊருக்கெல்லாம் கிளம்புறோம், ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் வைக்கணும், அடுத்து இந்த ட்ரெஸ் வைக்கணும், அடுத்து இந்த ட்ரெஸ் வைக்கணும்னு பார்த்து பார்த்து பேக் பண்ணுவோம் தெரியுமா? அது மாதிரிங்க. அப்போ அந்த லிஸ்ட்டுங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அது ஒரு கலெக்ஷன், அது உள்ள ஆர்டர் மெயின்டைன் ஆகும். ஊருக்கெல்லாம் போகும்போது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தானே ட்ரெஸ் எல்லாத்தையும் வைப்போம். இதெல்லாம் எஸ் சொன்னால் கரெக்டாங்க. ஊருக்கு போகும்போது எப்படிங்க அல்பபெடிக்கல் ஆர்டர்ல வைப்பீங்க? டே வைஸ் யூஸ் பண்ணுவோம், இந்த டே இந்த போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்பபெடிக்கல் ஆர்டர் இல்லை, இன்செஷன் ஆர்டர், கரெக்டு தானே? என்ன ஆர்டர்ல வைக்கிறீங்களோ அதே ஆர்டர்ல எடுப்பீங்க. அப்போ அல்பபெடிக்கல் ஆர்டர் வேற, இன்செஷன் ஆர்டர் வேற. ஓகே, அல்பபெடிக்கல் ஆர்டர் வேற, ஒரு கிளாஸ்ல அல்பபெடிக்கல் ஆர்டர்ல கூப்பிடுறது வேற, எல்லாரும் உட்கார்ந்திருக்கிற ஆர்டர் படி வாங்கன்னு கூப்பிடுறது வேற. ஆமா, அரே அரே மெயின்டெய்ன்ஸ் அல்பபெடிக்கல் ஆர்டர், அரே மெயின்டெய்ன்ஸ் இன்செர்ஷன் ஆர்டர், எது கரெக்ட்? இன்செர்ஷன் ஆர்டர். அதனால தான் நீங்க அரே அரே ஆஃப் 0 1 2 3 னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா அங்க என்ன ஆர்டர்ல கொடுத்தீங்களோ அந்த ஆர்டர்ல அவுட்புட் வருது. சரி தானே? அப்போ அரே வந்து இன்செர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது, கரெக்ட் தானே? அதே தான் இங்கே, இன்செர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட், டூப்ளிகேட்ஸ் ஆர் அலௌட். அங்கே ஆர்டர் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க செட்டில், இங்கே ஆர்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கே டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. சரி தானே? அவ்வளோதாங்க. இப்போ அதை பற்றி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? An ordered collection. சரி தானே? ஆர்டர்ட் கலெக்ஷன் தானே லிஸ்ட், அதானே படித்தோம்? த யூசர் ஆஃப் திஸ் இன்டர்ஃபேஸ் ஹேஸ் ப்ரிசைஸ் கண்ட்ரோல். இந்த பாருங்க, த யூசர் ஆஃப் திஸ் இன்டர்ஃபேஸ் ஹேஸ் ப்ரிசைஸ் கண்ட்ரோல் வேர் இன் த லிஸ்ட் ஈச் எலமெண்ட் இஸ் இன்செர்ட்டட். ஒவ்வொரு எலமெண்ட்டும் எங்கே இன்செர்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் இருக்குது. எப்படி இருக்குது பொசிஷன் வந்து, நீங்கள் என்ன ஆர்டரில் வைக்கிறீங்களோ அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க? அன்லைக் செட்ஸ், இது செட்டு மாதிரி கிடையாதுங்க. அன்லைக் செட்ஸ் லிஸ்ட் டிபிக்கலி அலோ டூப்ளிகேட் எலமெண்ட். டூப்ளிகேட்ஸ்னா இப்போ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஒரே ஆப்ஜெக்ட் ரெண்டு தடவை கொடுக்கணும். ஆ, ரெண்டு தடவை கொடுக்கணும். ஓகே, இப்போ அடுத்த கேள்விலாம் வந்துடும். இதில் இந்த கதையெல்லாம் கலெக்ஷனில் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கிறது பேஸ் வந்து ரொம்ப ஈஸி. அப்படியே கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சா இதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போது செட்டு வந்து இது இப்போ ரெண்டாவதாக ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா அதை டூப்ளிகேட்னு எப்படி கண்டுபிடிக்கிது? லிஸ்ட் அதை டூப்ளிகேட்னு எப்படி கண்டுபிடிக்கும்? இப்போ செட்டு டூப்ளிகேட்னு கண்டுபிடிச்சா தானே இது டூப்ளிகேட் நான் உள்ளே வைக்க மாட்டேன்னு சொல்லணும். அப்படி செட் என்னென்ன பண்ணுது? அப்போ இதெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். சரி, இப்போ நம்ம லிஸ்ட்டு செட்டுங்கிறதுலாம் இன்டர்ஃபேஸா இல்லை கிளாஸஸா? சப் இன்டர்ஃபேஸஸ். சப் இன்டர்ஃபேஸஸ் ஆர் வெரி நைஸ். சப் இன்டர்ஃபேஸஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ், நல்லா சொன்னீங்க. அப்போ இது இன்டர்ஃபேஸ் தானே? ஆமாம். அப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் என்னென்னலாம் இருக்குது? ஏன்னா நம்ம கிளாஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஆமாம். அப்போ அப்படி என்னென்னலாம் இருக்குது? அதில் முக்கியமானது ஆல் நோன் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ். இதில் முக்கியமானது அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், இந்த ஸ்டாக் வெக்டார் எல்லாம் வந்து லெகசி கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. லெகசி கிளாஸஸ்னால் ஜாவா வெர்ஷன் 1 ரிலீஸ்லேருந்தே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் இருக்குது, ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே சார். அப்போ இதில் அரே லிஸ்ட் அப்படின்னா நான் இப்போ அரே லிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது? அப்போ ஒரே இன்டர்ஃபேஸ், ஒரே இன்டர்ஃபேஸஸ்க்கு இவ்வளோ கிளாஸஸ் எதுக்கு? அந்த கேள்வி வந்துடுதா? ஆமாம் சார். ஒரு இன்டர்ஃபேஸ் தானே. அப்போ அந்த இன்டர்ஃபேஸில் என்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதை வந்து ஒவ்வொரு கிளாஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எதுக்கு இவ்வளோ கிளாஸஸ்? அப்போ இந்த கிளாஸஸ்க்கு இடையில வித்தியாசங்கள் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுதா? நான் சொல்கிறது சரியா சூரியன், உங்களுக்கு புரியுதா? ஆ, அப்போ அதில் என்னென்னங்க வித்தியாசம் இருக்குது இதை தான் வரிசையாக பார்க்குறோம். ஓகே சார். அப்போ லிஸ்ட்டை பற்றி மூணு விஷயம் பார்த்துட்டோம். லிஸ்ட் இஸ் அ சைல்டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். லிஸ்ட்டுங்கிறது சைல்டு இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ். இன்செர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டைன். டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆர் அலோட். கரெக்டா? இப்போ நான் போகிறேன் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். எப்படி? அப்போ முதல்ல லிஸ்ட்டுக்கான இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் என்னென்ன பார்ப்போமே. நான் ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அரே லிஸ்ட் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இட்ஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அரே லிஸ்ட் டெமோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். சரியா? ஓகே. இப்போது அப்போ இதில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் என்னென்ன?
முக்கியமான மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அரே லிஸ்ட்டில். அப்போ நான் அரே லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். அரே லிஸ்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அரே லிஸ்ட் கிளாஸ் அரே லிஸ்ட். இந்த அரே லிஸ்ட் வந்து ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட், அதில் அப்டிராக்ட் கலெக்ஷன், அதில் அப்டிராக்ட் லிஸ்ட், அரே லிஸ்ட். ஜாவா டாட் யூட்டிலில் இருக்குது அரே லிஸ்ட். அப்போ நீங்கள் அரே லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனால இதை இம்போர்ட் பண்ணணும். அரே லிஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலே கரெக்டாக. சரி, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரீசைசபிள் அரே, அதான் அரே லிஸ்ட். அப்போ வாட் இஸ் அரே? அரே லிஸ்ட். அப்போ ரீசைசபிள் அரேனா என்னது? அரே வந்து ரீசைசபிளா சைசபிளா? அரேவும் அப்போ அரே லிஸ்ட்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்சஸ் என்னென்ன? ஒன்று, ஒன்று அரே லிஸ்ட்டுங்கிறது ரீசைசபிள், கரெக்டாக. அரே லிஸ்ட் இஸ் ரீசைசபிள். அரே ரீசைசபிள் இல்லை, கரெக்டாக. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட், அரே லிஸ்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தானே சொல்லியிருக்கோம். வாட் இஸ் அரே? லிஸ்ட் ஆஃப், சாரி, கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப், கரெக்டா? சிமிலர் டேட்டா டைப். இங்க சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸா ஆப்ஜெக்ட்ஸா? ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், சரிதானே? எஸ். அப்போ இதுல ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலௌட். அப்போ ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன அர்த்தம்? different types, different types, வேற வேற டைப் ஆப்ஜெக்ட்ஸ் இதுல வைக்கலாம். ஆமா, சரியா. இதோட சேர்ந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப நம்ம பிராக்டிக்கலா யூஸ்லாம் பண்ண மாட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேர் குரோபல் அரே அப்படின்னு பேர், இல்ல டைனமிக் அரேன்னு பேர். சரியா, யோசிச்சுமா தியரிட்டிக்கலா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது குரோபல் அரே நேச்சர் இதுக்கு அரே லிஸ்ட்டுக்கு எப்படி வருதுன்னா, அதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் குரோபல் அரே. சரி, அப்போ அரே லிஸ்ட்டை யூஸ் பண்ணணும். அப்போ நான் அரே லிஸ்ட்டை ஒரு கிளாஸை தெரிஞ்சுக்கணும்னா அந்த கிளாஸில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்? அதோட பேக்கேஜ் தெரியணும் சார். நைஸ். அதோட பேக்கேஜ் தெரியணும், வேற அதோட இது கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட்ஸ். கன்ஸ்ட்ரக்டர், கன்ஸ்ட்ரக்டர் தெரிஞ்சால் தானே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஆமாம் சார். வேற மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் நல்லது. மெத்தட்ஸ் வேற, அதோட வேற என்ன, ஆப்ஜெக்ட்ஸ், வேரியபிள்ஸ், ஏதாவது வேரியபிள்ஸ் இருந்தால் அந்த வேரியபிள்ஸ், அவ்வளோதானே? அப்போ இந்த கிளாஸ் முதல்ல எந்த பேக்கேஜில் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரே லிஸ்ட்டுங்கிறது எந்த பேக்கேஜில் இருக்குது? நைஸ். ஜாவா டாட் யூட்டில் இந்த பேக்கேஜில் இருக்குது. சரி, அது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அரே லிஸ்ட்டுக்கில் இதுங்கே வந்து பார்த்தோன்னா எப்படி எப்படிலாம் இதில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. அப்போ அரே லிஸ்ட்டில் என்னென்ன, ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, இருக்கா? ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அரே லிஸ்ட்டில் கலெக்ஷன் போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இந்த குவெஸ்டின் மார்க்குக்கு என்ன அர்த்தம், இந்த டேக் சிம்பிள் ஹெச்டிஎம்எல்ல வர மாதிரி இந்த டேக் சிம்பிளுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அரே லிஸ்ட்டில் கெப்பாசிட்டி, இன்ட் கெப்பாசிட்டி, இனிஷியல் கெப்பாசிட்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ண, அரே லிஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ அரே லிஸ்ட் இதை பாருங்கள், இப்படி கிரியேட் பண்ணலாமா? நியூ அரே லிஸ்ட், சும்மா ஏதாவது பேர் வச்சுக்கிறேன், ஏஎல் ஈக்குவல்ஸ் டு நியூ அரே லிஸ்ட். இப்போ எரர் காமிக்குமா? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்குமா? இப்போ அரே லிஸ்ட்டுக்கு போயிட்டு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் அப்படின்னு அரே லிஸ்ட்டுக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த அரே லிஸ்ட்டோட சைஸ் என்ன நல்லா பார்த்துக்கோங்க. அரேவுக்கு லென்த் உண்டு. அரே லிஸ்ட்டுக்கு லென்த்து கிடையாது. லிஸ்ட் இந்த சைட், இந்த கலெக்ஷன் சைடு வந்துட்டாலே லென்த்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அரேல தான் லென்த்துன்னு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே சைஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதோட சைஸ் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி லிஸ்ட் வித் அன் இனிஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் 10. 10 பாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிடும், 10 ஆப்ஜெக்ட் வைக்கலாம், கெப்பாசிட்டி 10.
ஓகே சார். கிட்டத்தட்ட 10 ரூம் புக் பண்ணியிருக்கோம், இன்னும் ஓகே யாரும் ஆக்குபை பண்ணல. ஓகே சார். கெப்பாசிட்டி 10. அப்போ நான் அதெல்லாம் எப்படி பண்ணுறது? சரியா, ஏஎல் டாட் சைஸ், அங்கே லென்த்துங்க இங்கே சைஸ். அப்போ நான் ஒரு அரே லிஸ்ட்டோட லென்த், அதாவது சைஸ் எப்படி பார்க்குறது? அரேயில் அதுக்கு லென்த்துன்னு பேர், இங்கே அதுக்கு சைஸ்ன்னு பேர். இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தா போதும், சைஸ் 0, உள்ள எம்டி தானே, அதனால 0. அப்போ நான் இதில் எப்படிங்க அரேயில் எனக்கு வந்து ஆட் பண்ண தெரியும்? அரே லிஸ்ட்டில் நான் எப்படிங்க ஆட் பண்ணுறது? அரே லிஸ்ட்டுங்க, அரேங்கிறது கிளாஸ் இல்லைல்ல, சரியா? அரே நீங்கள் கிரியேட் பண்ணுற அரே ஒரு ஆப்ஜெக்ட், அப்படி தானே? அதே மாதிரி அரே லிஸ்ட்ல இந்த ஏஎல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஏஎல்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கான ஒரு இண்டிகேட்டர், எப்படி அரே இருக்கோ அது மாதிரி. அப்போ ஏஎல் ரொம்ப ஈஸி பாருங்க, நீங்க இந்த அரே லிஸ்ட்ல, அதாவது உங்க கையில் இருக்கிற லிஸ்ட்ல ஒரு வேல்யூவை கொண்டு வந்து ஒரு எலமெண்ட்டை கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏஎல் டாட் ஆட், அவ்வளோதான். உள்ள ஆப்ஜெக்ட் என்னவோ ஆட் ஆப்ஜெக்ட், ஏஎல் டாட் ஆட் ஆஃப் 10, ஏஎல் டாட் ஆட் ஆஃப் 20, ஏஎல் டாட் ஆட் ஆஃப் 5, ஏஎல் டாட் ஆட் ஆஃப் 15, என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல கேள்வி. ரிட்டர்ன் டேட்டா டைப் இல்லை நீங்கள் கேட்குறது, நீங்கள் கேட்குறது ஆர்குமெண்ட், ஆடோட ஆர்குமெண்ட். அப்போ ஆட் மெத்தட் என்ன பண்ணுங்கிறது போய் பார்க்கலாம்ல. நீங்கள் ஏன் இன்டீஜராகவே கொடுக்குறீங்க, இதுதான் உங்கள் கேள்வி. ஆடில் இங்கே ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? அப்பன்ஸ் ஸ்பெசிஃபைடு எலமெண்ட். எலமெண்ட்னா என்ன படித்தோம், எலமெண்ட்னு படித்தோமா? என்ன படித்தோம், ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் தான் எலமெண்ட்ஸ். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது. அப்போ இங்கே 5, 10, 20ங்கிறதெல்லாம் இன்ட்டாக உள்ளே போய் ஸ்டோர் ஆகாது. இன்டீஜர் ஆப்ஜெக்டாக போய் ஸ்டோர் ஆகும். நான் சொல்கிறது புரியுதா? இன்ட் அப்படிங்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு இன்டீஜர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் நீங்கள் கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொன்றும் ஆப்ஜெக்ட். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆர் நாட் அலவுட் இன் கலெக்ஷன். அதை மீறி நீங்கள் 10, 20, 5, 15 கொடுத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் இன்டீஜர் ஆப்ஜெக்டாக உள்ளே போய் உட்காரும். ஆ, இன்டீஜர் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ். சரியா? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். இப்போ பாருங்கள், இப்போ அரேவை பிரிண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஃபார் லூப் யூஸ் பண்ணணும்ல. ஃபார் கொடுத்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக, இப்போ பாருங்கள் அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். புரியுதா? டைரக்டா வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிருச்சு. இன்செர்ஷன் ஆர்டர் மெயின்டெய்ன் பண்ணிருக்கா, அசெண்டிங் ஆர்டர் மெயின்டெய்ன் பண்ணிருக்கா? இன்செர்ஷன் ஆர்டர் அவ்வளவுதான். எப்படி கொடுத்தோமோ அப்படியே வந்துருச்சா, அவ்வளவுதான். அப்ப நமக்கு இப்ப ஒரு அரே லிஸ்ட்ல வேல்யூஸ் ஆட் பண்ண தெரியுமா? எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, ஆடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் பூலியன். ஆடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் பூலியன் சார். பூலியன் சார். அப்போ ஆட் ஆச்சுன்னா ட்ரூ கிடைக்கும், ஆட் ஆகலைன்னா ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே சார். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன், ஏஎல் டாட் ஆடுன்னு கொடுக்குறேன். ஆட் ஆயிடுச்சு, உள்ளே போய் ஆட் ஆயிடுச்சுன்னா முன்னாடியே நீங்க ஏஎல் பிரிண்ட் பண்ணிட்டீங்க, அதனால 90
இப்போ 90 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரூவ் பண்ணி பாருங்க. சரிண்ணா. ஓகே சார். சே பே சே பண்ணுங்க. இதுல 90 வந்துருச்சா? இப்போ அடுத்து இவர் என்ன கேக்குறாரு? ஏன் இதுல வந்து இன்டிஜர் நீங்க இப்போ இன்டிஜரா கொடுத்துட்டே இருக்கீங்க? மாத்துவோம். எஸ் சார். AL dot add of boolean. AL dot ஆப்ஜெக்ட் எல்லாம் ஆட் பண்ணலாம்ல? ம் எஸ். AL dot add of true. AL dot add of C. ஒரு கேரக்டர், ஒரு பூலியன், ஒரு ஸ்ட்ரிங் மூணு ஆட் பண்ணிட்டோமா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே. அப்போ அரே லிஸ்ட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படிங்கிறது புரியுதா? எஸ் சார். டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இப்போ அரேவுக்கும் அரே லிஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? அரே இஸ் ஃபிக்ஸ்டு சைஸ். அரே லிஸ்ட் இஸ் ரீசைசபிள். அரே அலோஸ் ஒன்லி ஹோமோஜீனியஸ் வேல்யூஸ். இங்கே ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே சார். புரியுதுல்ல? ஒண்ணுமே கிடையாது. அப்போ ஒரு அரே லிஸ்டோட சைஸ் எப்படி பார்க்கலாம் அப்படினா பாத்துறலாமா? ஆ பாக்கலாம். ஆட் பண்றதுக்கு தெரியுமா? ஆ இப்போ எனக்கு சூரியனுக்கு முன்னாடி விஷால்னு டைப் பண்ணனும். இப்போ நீங்க வெறுமனே ஆட் ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஆட் இஸ் அப்பெண்டிங். அப்பெண்டிங்னா ஆடிங் அட் தி எண்ட் தான் அப்பெண்ட். ஆட் என்ன பண்ணுனா அப்பெண்ட்ஸ் தி ஸ்பெசிஃபைட் எலிமெண்ட் டு தி எண்ட் ஆஃப் திஸ் லிஸ்ட். லிஸ்டோட கடைசில போய் போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஓ சரி. எனக்கு லிஸ்டோட கடைசில வேண்டாம். இது 0 0th பொசிஷன். இது 1 2 ஓகே 3. எனக்கு இந்த நானாவது பொசிஷன்ல சூரியன் இருக்கு இப்போ. சரியா? ஆமா. இப்போ எனக்கு இந்த நானாவது பொசிஷன்ல விஷால்னு ஆட் பண்ணனும். ஓகே ஓகே. ரொம்ப ஈஸி. AL dot add of index. எந்த index? 4 தானே? ஆமா. 4 ல எனக்கு விஷால்னு ஆட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அவுட்புட் பாப்போம். சைஸ் 8. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் AL ஏ பிரிண்ட் பண்ணி பாருங்க. சூரியனுக்கு முன்னாடி வந்துருச்சா? அப்போ நான் சொல் எனக்கு ஒரு அரையில வேல்யூ ஆட் பண்ணவும் தெரியும். நான் சொல்ற பொசிஷன்ல ஆட் பண்ணணும்னாலும் ஆட் பண்ணிடலாம். புரியுதா? சரி. இப்போ ஆட் பண்ணிட்டீங்கல்ல, இதே மாதிரி ரிமூவ் பண்ணி காட்டுவீங்களா? எஸ் வேல்யூ எடுத்துட்டு வந்து காட்டுவீங்களா? ஓகே. இதெல்லாம் அப்படியே பேரலலா நீங்க அரேல இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு அரேல ஒரு வேல்யூவை உள்ள வைக்கிறது எவ்வளவு பெரிய வேலை. ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல உள்ள வைக்கணும்னா இருக்கிற எல்லாரையும் அந்த சைடு இந்த சைடு மூவ் பண்ணி பெரிய வேலை. இங்க எவ்வளவு ஈஸி பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை தான் நம்ம நேற்று படித்தோம். இது உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எஃபர்ட்டை உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. இந்த அரேவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரோக்ராமிங் எஃபர்ட் ரொம்ப கம்மிங்கிறது புரியுதா? அவ்வளோதான். இப்போ இதில் வேறு என்னென்னங்க மெத்தட்ஸ் இருக்குது? AL dot அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு இப்போ நான் இப்போ இதில் எனக்கு வந்து விஷாலுங்கிற நேம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம்ல. AL dot contains அவ்வளோதான். இருக்குன்னா இருக்குன்னு சொல்லும், இல்லைனா இல்லைன்னு சொல்லிடும். புரியுதா? ஆட் பார்த்துட்டோம். ஆட் அட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். கரெக்டா? கண்டெய்ன்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் இதில் என்னென்னலாம் பார்க்கலாம், முக்கியமான மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இப்போ AL dot
add contains contains லாம் கொடுத்து contains all லாம் பார்க்கலாம் அடுத்து get இங்க பாருங்க எனக்கு 0th positionல என்ன இருக்குன்னு சொல்லுங்க system.out.println al.get of 0 இப்ப ஆட் பண்ணோம் ஒரு பர்టిక్యులர் பொசிஷன்ல ஆட் பண்ணோம் இருக்காங்கறத பாத்தோம் இப்ப எடுத்து பார்க்கறோம் இப்ப 0th பொசிஷன்ல என்ன இருக்கு 10 10 அப்ப 0th பொசிஷன்ல என்ன இருக்கு சரி இப்போ 0th பொசிஷன்ல என்ன இருக்கு அதுக்கு அடுத்து 5th பொசிஷன்ல என்ன இருக்கு 0th பொசிஷன்ல 10 இருக்கு 1 2 3 4 5 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் AL dot remove of ஆறாவது பொசிஷனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு AL பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துக்கலாம்ல எஸ் இங்கே பாருங்கள் முதல்ல AL பிரிண்ட் பண்ணும்போது இப்படி அதுக்கப்புறம் அதில் நித்யாங்கிற பேர் இருக்கான்னு பார்க்குறேன் ஃபால்ஸ் அடுத்து 0th பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் 10 5th பொசிஷனில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் சூரியன் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ரிமூவ் பண்ணிருச்சு ரிமூவ் பண்ணி கையில் கொடுத்துருச்சு அதான் ட்ரூ அப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறேன் இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அரே லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் அது இல்லை ஓகே சார் இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் ரிமூவ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க கெட் வந்து நமக்கு அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குன்றதை சரி ரிமூவ்னா அதுல வந்து அந்த இருக்கிற அந்த இருக்கிற இண்டெக்ஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ணிருச்சு அது அதுல எடுத்துருந்து சொல்லி நமக்கு தேவைன்னா அந்த கேட் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஏன்னா நம்ம அதை எடுத்து தேவை அது இருக்கான்னு செக் பண்ணுறது கேட் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து வேணாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸ் தான் வருது கரெக்டா இருக்கிறது பிரிண்ட் ஆகுது இது மூணும் புரியுதுல ஆனா கெட்டுன்னு கொடுத்தா எடுத்துட்டு வந்து காமிக்குது ஆனா அரே லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணல ரிமூவ்னு கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அந்த அரே லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுது அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் ரிமூவ்னா கெட் வில் ஆல்சோ ப்ரொடியூஸ் தி எலமெண்ட் ரிமூவ் வில் ஆல்சோ ப்ரொடியூஸ் தி எலமெண்ட் கெட் வில் நாட் ரிமூவ் ஃப்ரம் தி அரே லிஸ்ட் வேரஸ் ரிமூவ் வில் ரிமூவ் த பர்டிகுலர் எலமெண்ட் ஃப்ரம் தி அரே லிஸ்ட் இப்படி சொல்றது சரியா அப்போ இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்டின் நீங்கள் அரே லிஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்போ அரே லிஸ்ட்டில் கெட் மெத்தடுக்கும் கெட்டுக்கும் ரிமூவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்போது போத் வில் ரிட்டன் மீ ரிட்டன் அஸ் தி ஆப்ஜெக்ட் இல்லைன்னா தி எலமெண்ட் சரிதானே ப்ரெசன்ட் இன் பர்டிகுலர் இண்டெக்ஸ் இதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற யூனிட்டி சரியா கெட் வில் நாட் ரிமூவ் தி பர்டிகுலர் எலமெண்ட் ஃப்ரம் தி அரே லிஸ்ட் ரிமூவ் அப்படிதான் எழுதணும் தி பர்டிகுலர் எலமெண்ட் ஃப்ரம் தி அரே லிஸ்ட் இது இந்த ரெண்டுத்துக்கு போனோம் இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் வாட் இஸ் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில்
கெட்டுக்கும் ரிமூவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுல இது முக்கியமான குவெஸ்டின். ஓகே சார், புரியுதா? அப்போ கெட்டு ரிமூவ் பார்த்துட்டோமா, அப்போ கெட்டு இருக்கிற மாதிரியே செட் இருக்கும். கெட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குதுன்னா செட் என்ன பண்ணும்? செட் வந்து அந்த இடத்துல, இப்போ ஏ செட் எந்த இடத்துல, எனக்கு அஞ்சாவது பொசிஷனில் நான் ஏஎல் டாட் கெட்டில் சூரியன் இப்போ பிரிண்ட் ஆகிட்டுருக்கு, சரிதானே? அந்த இடத்துல இப்போ எனக்கு சூரியன் பிரிண்ட் பண்ண வேண்டாம், அந்த இடத்துல இப்போ எனக்கு ஏபிசிடின்னு ஆட் பண்ணிடுங்க. புரியுதா? இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன், சூரியன்கிற வேல்யூ போய் ஏபிசிடின்னு வந்துருச்சா? இதெல்லாம் நீங்கள் அப்படியே பேரலலாக, இப்போ நான் இதை ஒரு அறையில் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம், இது அறையில் பண்ணணும்னா நான் தானே ஃபார் லூப் எழுதணும், இது ஒரு அறையில் பண்ணணும்னா நான் தானே லாஜிக் எழுதணும், அதை யோசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் அரே லிஸ்ட் எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறது தெரியும். புரியுது, உங்களுக்கு புரியுதா? அப்போ செட் வரைக்கும் பார்த்துட்டோம், ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் எப்படி வேல்யூ வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோமா? எனக்கு அடுத்து என்ன கேட்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ இப்போ எனக்கு விஷால்ங்கிறது எந்த பொசிஷனில் இருக்குன்னு நான் கேட்கலாமா முடியாதா? அப்போ நான் அதை எப்படி கேட்குறது, ஏஎல் டாட் இண்டெக்ஸ் ஆஃப், அவ்வளோதான், இண்டெக்ஸ் ஆஃப் விஷால். இண்டெக்ஸ் ஆஃப் விஷால் இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இண்டெக்ஸ் ஆஃப் விஷால் எங்கே இருக்குது அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்க, என்ன ப்ராக்கெட் ப்ராக்கெட் ரெண்டு மூணு கொடுத்துட்டுலாம். ஆமாம், என்ன தப்பு காட்டுது, ஒன்றும் கரெக்டாக இண்டெக்ஸ் ஃபோர்னு காமிக்குதா, விஷால் வந்து 0 1 2 3 4. அப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு அரே லிஸ்ட்ல ஒரு ஆப்ஜெக்டை இப்போ உங்களுக்கு போய் ஆட் பண்ண தெரியும், ஒரு அரே லிஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்டை எடுத்துட்டு வந்து கெட் பண்ணி பார்க்க தெரியும், ரிமூவ் பண்ண தெரியும், ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் எலமெண்ட் என்னங்கிறது பார்க்க தெரியும், ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மேஜரான மெத்தட்ஸ். இன்னும் சில ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அதை நான் அடுத்து சொல்கிறேன், அதை அடுத்து போய் பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் கடைசி மட்டும் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அரே லிஸ்ட்டில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், இப்போ இந்த அரே லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு நான் போய் பார்க்குறேன், இந்த அரே லிஸ்ட்டில் இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது, சரி இருக்கட்டும். மேலே இன்னும் ரெண்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் இருக்கா, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் இப்போ எவ்வளோ ஈஸி பாருங்கள், எனக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு அரே லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஒரு அரேயில் ஒரு 10 எலமெண்ட் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு அரே க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த அரே மாதிரி அந்த அரே ஒன்று க்ரியேட் பண்ணி அதானே பண்ணுவீங்க, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும், கரெக்டாக? அவ்வளோ வேலை அரேல அரேல இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அரே லிஸ்ட் ஏஎல் 2 ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், AL2 equals to new array list of new array list. அவ்வளோதான். இப்போ AL2 dot add மாதிரியே add all இருக்கா? add all of AL. அவ்வளோதான். இப்போ system dot out dot println AL2 list is அப்படின்னு கொடுத்துட்டு AL2னு கொடுத்தா போதும். காப்பி ஆட் மாதிரியே ஆட் ஆல், சரியா? இதே மாதிரி அரே லிஸ்ட் 3 ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கானது பாருங்க, அரே லிஸ்ட் 3 ஏஎல் 3 ஈக்குவல்ஸ் டு நியூ அரே லிஸ்ட், இதில் ஏஎல் 3 டாட் ஆட் ஆஃப் 5. ஏ 5 எதுக்கு, இங்கே வந்து என்ன கொடுத்துக்கலாம், ஏதாவது இப்போ சும்மா நியூ டெல்லி AL3 dot add of சென்னை, ஒரு நாலு ஊர் பேர் சேர்த்துக்கிறேன், மெட்ரோ சிட்டிஸ் ஒரு நாலு ஊர் பேர் சேர்த்துக்கிறேன், AL3 dot add of பெங்களூரா,
பெங்களூருவா? பெங்களூரு பெங்களூரு உண்டாங்க, மெட்ரோவில் கிடையாதுல்ல. நோ சார். மும்பை கல்கட்டாவா? ஏஎல் த்ரீ டாட் ஆட் ஆஃப் கொல்கட்டா. இது நாளே ஆட் பண்ணியாச்சா? ஆமாம். இப்போ பாருங்கள், ஏஎல் இப்போ வந்து ஏஎல் த்ரீ அரே அரே லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏஎல் த்ரீ இப்போ ஏஎல் ப்ரிண்ட் ஆகும். ஏஎல் லிஸ்ட் இஸ் அப்படின்னு அது ப்ரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஏஎல் டூ ப்ரிண்ட் ஆகும். ஏஎல் த்ரீ ப்ரிண்ட் ஆகுமா? ஆமாம் சார். அப்போ ஆட் ஆல் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் எதுக்கு இதை செய்கிறேன் அடுத்து சொல்கிறேன். அப்போ ஏஎல் ஏஎல்ல இதெல்லாம் இருக்குது கரெக்டாக. ஏஎல் டூ இஸ் அ காப்பி ஆஃப் ஏஎல், அதனால் ஏஎல் டூலேயும் ஏஎல்ல இருக்கிற எல்லாமே இருக்குது. சரிதானே? ஆமாம் சார். அப்புறம் ஏஎல் த்ரீ, ஏஎல் த்ரீங்கிறது நியூ டெல்லி சென்னை மும்பை கொல்கட்டா, சரிதானே? இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு இந்த ஏஎல்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் ஏஎல் த்ரீக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஆட் ஆல் கொடுக்கலாமா? ஆட் ஆல் கொடுத்தேன்னா எங்கே போய் ஆட் ஆகும்? ஃபர்ஸ்டா பின்னாடியா? எனக்கு மூணாவது இண்டெக்ஸ்ல இருந்து இந்த ஏஎல போய் உட்கார வச்சிருங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏஎல் த்ரீ ஆஃப்டர் அடிஷன் இஸ் ஏஎல் த்ரீ. எங்கே போய் உட்காந்துருக்கு? மும்பை கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம எங்கே எதிர்பார்த்தோம்? கரெக்டாக உட்காந்துருக்கா? ஜீரோ ஒன் டூ கரெக்டா? இப்போ இது வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ தானே? அப்போ நம்ம அங்கே டூன்னு கொடுத்துட்டோம், நம்ம ஒன்றுன்னு கொடுக்கணும், அவ்வளோதான். இங்கே த்ரீன்னு கொடுத்துட்டோம், இங்கே டூனு கொடுக்கணும். டூ தானே கொடுக்கணும் சென்னைக்கு அப்புறம்னா? சென்னை ஜீரோ ஒன் தானே? அப்போ எனக்கு செகண்ட் இண்டெக்ஸில் இருந்து இப்போ இதை பாருங்கள். ஓகே சார். இந்த மும்பை கொல்கட்டாங்கிறது கடைசியாக போயிடுச்சு, அதுக்கு இடையில இதெல்லாம் வந்து உட்காந்துருச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்கு, புரியுதா? இப்போ எனக்கு இந்த ஃபஸ்ட்டு நாலு எலமெண்ட் மட்டும் வேணும். ஜீரோ டூ ஃபோர், ஜீரோ டூ த்ரீயா? ஜீரோ ஒன் டூ த்ரீ வரைக்கும் வேணும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், இப்போ ஏஎல் த்ரீ டாட் சப்லிஸ்ட், அவ்வளோதான். எனக்கு ஜீரோலேருந்து த்ரீயா ஃபோரான்னு பார்ப்போம், சரியா? சப்லிஸ்ட் த்ரீ கொடுப்போம், பின்னாடி மாற்றிக்கலாம் வேணும். இப்போ இந்த சப்லிஸ்ட்டு எனக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், அரே லிஸ்ட் ஏஎல் ஃபோர், ஒரு லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணிக்கலாம். என்ன எரர் காமிக்குது? லிஸ்ட்டு டூ அரே லிஸ்ட்டா? சரி, ஒரு லிஸ்ட்டை கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு சப் லிஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குது, அந்த லிஸ்ட்டை நான் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சரியா? என்ன எரர் காமிக்குது? இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏம் காமிக்குது, நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏஎல் ஃபோர் லிஸ்டிஸ் அப்படின்னு கொடுத்து ஏஎல் ஃபோரை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்னென்ன பிரிண்ட் ஆயிருக்கு? ஜீரோ ஒன் டூ வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கா? அவ்வளோதான். இங்கே த்ரீ கொடுத்தீங்கன்னா டூ வரைக்கும், அதாவது இந்த ஃபஸ்ட் நம்பர் இன்க்ளூசிவ், ரெண்டாவது நம்பர் எக்ஸ்க்ளூசிவ். ஜீரோ டூ த்ரீ கொடுத்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ வரைக்கும் வரும். ஜீரோ டூ ஃபோர் கொடுத்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ வரைக்கும் வரும். ஓகே சார். வந்துருச்சா? வந்துருச்சு சார். இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எல்லாத்தையும் நீங்கள் அரையில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட பெயின் வலி என்னங்கிறது புரியும்.
கண்டிப்பா சார். இது எவ்வளவு ஈஸி பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. எஸ் சார். அவ்வளவுதாங்க. இன்னும் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ அந்த அரே லிஸ்ட்டுக்கு டிஃபால்ட் கெப்பாசிட்டி 10ன்னு சொன்னாங்களே, நான் கெப்பாசிட்டி அரே மாதிரி செட் பண்ணணும்னா செட் பண்ணலாமா? அப்படின்னா செட் பண்ணலாம். இந்த பாருங்க, அரே லிஸ்ட் இனிஷியல் கெப்பாசிட்டி இப்படி கொடுத்து நம்ம செட் பண்ணணும்னா செட் பண்ணலாம். சரியா? இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஒரு ஓவர் வியூ இதில் ஆட் ஆட் ஆல் கண்டெயின்ஸ் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கெட் இண்டெக்ஸ் ஆஃப், இப்போ அரே லிஸ்ட் எம்டியா அப்படின்னா இசிஎம்டின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இசிஎம்டி கொடுத்தீங்கன்னா எம்டியான்னு பார்த்து சொல்லிடும். இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தோமா, இந்த இடத்துல இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்து பார்த்தோமா, அதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது எங்கங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் இந்த மெத்தட்ஸ் இருக்கும். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பொறுமையாக இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சும்மா பார்த்து வைங்க. ரிமூவ் இருக்குது. ரிமூவ்லேயே ரெண்டு இருக்குது பாருங்கள், ரிமூவ்லேயே ரெண்டு இருக்குது. நீங்கள் இண்டெக்ஸ் கொடுத்தும் ரிமூவ் பண்ணலாம். அஞ்சாவது பொசிஷனில் இருக்கிற ஆளை தூக்கி விட்டுருங்க அப்படின்னும் ரிமூவ் பண்ணலாம். எனக்கு பொசிஷன் தெரியல, ஆனால் அவர் பேர் தெரியும், அவர் பேரை சொல்லியும் நான் தூக்கி விட்டுலாம். ஓகே சார். அப்போ எப்படி ஆட் ஆட் ஆல் இருந்ததோ அது மாதிரி ரிமூவ் ரிமூவ் ஆல். இப்போ நம்ம இது பண்ணுவோம் பாருங்கள். இப்போது ஏஎல் ஃபோரில் என்ன இருக்குது? AL4 AL3-ஓட கண்டென்ட் இருக்கு. ஆமா சார். AL3-ல என்ன இருக்கு? AL3-ல இது ஒரு நாள் இருக்கு. ம், அது போக AL. ஆமா சார். ஆட் ஆல் கொடுத்து AL-ல சேர்த்து விட்டீங்க. இப்போ நான் AL3-ல இந்த பாருங்க, AL3-ல ஆட் ஆல் மாதிரியே ரிமூவ் ஆல். எதையெல்லாம் ரிமூவ் பண்ணனும்? எனக்கு AL எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் ஏஎல் த்ரீ அரே எப்படி இருக்குது? ஏஎல் த்ரீ அரே லிஸ்ட் ஆஃப்டர் ரிமூவல், ஆஃப்டர் ரிமூவ் ஆல் கொடுத்துக்கிறேன். ஏஎல் த்ரீ ஆஃப்டர் அடிஷன். முதல்ல ஏஎல் த்ரீ இப்படி இருந்துச்சு, டெல்லி சென்னை மும்பை கல்கட்டான்னு இருந்துச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு. ஏஎல் த்ரீ ஆஃப்டர் ரிமூவ் ஆல் திரும்ப பழைய எப்படி? அப்போ நான் மொத்தமாக ஒரு லிஸ்ட்டே தூக்கி விடனா தூக்கி விட்டலாம். புரியுதா? புரியுதா? அவ்வளோதாங்க. அப்போ இதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இது ரெண்டையும் பார்த்துடலாம். இப்போ ஒரு எலமெண்ட் எந்த இடத்துல இருக்குது? இப்போ நான் ஏஎல் த்ரீயில் போயிட்டேன். ஏஎல் த்ரீயில் போயிட்டு ஏஎல் த்ரீ டாட் இண்டெக்ஸ் ஆஃப், இண்டெக்ஸ் ஆஃப் சென்னை. சரியா? இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கிறேன்னா சென்னை இண்டெக்ஸ் இஸ் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். இந்த ஏஎல் த்ரீலேயே இன்னொரு தடவை இதே சென்னையை ஆட் பண்ணுறேன். லாஸ்ட் இங்கே இண்டெக்ஸ் ஆஃப் பதிலாக லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். சென்னை இண்டெக்ஸ் இஸ் 1, சென்னை லாஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் 4. அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான மெத்தட்ஸ் இன் அரே லிஸ்ட். அது அரேல பண்ணுவீங்க. இங்கேயும் பண்ணலாம். அரே லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு அரே, ஒரு அரே லிஸ்ட் ஆப்ஜெக்டே எடுத்துகிட்டு போய் அரே லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். நல்ல கேள்வி. எஸ் பண்ணலாம். இப்போ அரே லிஸ்ட்டுங்கிறது டைனமிக் அரே, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இன்டர்னலாக இந்த வேலையெல்லாம் செய்யலை. உள்ள ஒவ்வொரு மெத்தடும் நம்ம செய்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் மெத்தட் செஞ்சு கொடுத்துருச்சு. சரியா? அப்போ அரே லிஸ்டோட டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டைனமிக் அரே. அது டைனமிக் அரே இல்லை க்ரோவபிள் அரேன்னு சொல்லுவாங்க. அப்போது இதுவும் அரே தான், சொல்லப்போனால் இதுவும் அரே தான். ஆனால் என்ன, கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். நிறைய நீங்கள் க்ரோவபிளாக இருக்கும். அரே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும்ல, எப்படி இது வந்து க்ரோவபிளாக இருக்கும். அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் இவங்களே கொடுத்துருவாங்க. இன்டர்னலாக நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தானே? மற்றபடி அரே எப்படி ஸ்டோர் ஆகுதோ அதே மாதிரி தான் அரே லிஸ்ட்டும் ஸ்டோர் ஆகும்.
அதாவது கண்டினியூஸ் மெமரியை தான் ஆக்குபை பண்ணும். புரியுது சார். அப்போ கண்டினியூஸ் மெமரி ஆக்குபை பண்ணுறதுனால இதோட அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டினியூஸாக உட்காந்துருக்கும் போது அட்வான்டேஜ் என்ன தெரியுமா இருக்கும், ஒருத்தரை போய் இருக்காரா இல்லையான்னு தேடுறது ஈஸியாக இருக்கும். டேட்டா ரிட்ரீவல் இஸ் ஃபாஸ்டர். அரே லிஸ்ட்டுக்கு இப்போ கேட்பாங்க எப்போ, வென் ஷுட் ஐ கோ ஃபார் அரே லிஸ்ட் அப்படின்னா, இன் அரே லிஸ்ட் டேட்டா ரிட்ரீவல் இஸ் ஃபாஸ்டர். ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் தானே எலமெண்ட்ஸ் இருக்கும், இருக்கா இல்லையான்னு போய் தேடி பார்த்துடலாம். சரியா? ஆனால் இது இதோட அட்வான்டேஜ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அரே மாதிரியே தான் இந்த ஷிஃப்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒருத்தரை இடம் மாற்றி உட்கார வைக்கணும்னா எல்லாரையும் இடம் மாற்றி உட்கார வைக்கணும். கரெக்டா? அதனால் இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆர் ரிமூவல், இங்கே ரிமூவ் பண்ணுறது தானே சொல்கிறோம். அடிஷன் ஆர் ஆட் ஆர் ரிமூவல், ஆட் ஆர் ரிமூவல் ஆஃப் அன் எலமெண்ட் அட் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இல்லை மிடில் லாஸ்ட்டில் மாற்றுறது ஈஸி, அட் ஃபஸ்ட் ஆர் மிடில் பொசிஷன்ஸ் இண்டெக்ஸ் ஆர் டிஃபிகல்ட். அது டிஃபிகல்ட்டுன்னா என்ன, அதில் வந்து நிறைய ஷிஃப்டிங் ஆப்ரேஷன்ஸ் நிறைய நடக்கும் அவ்வளோதான். இது புரியுதா? இதுதான் அரே லிஸ்ட். அப்ப அரே லிஸ்ட்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை பிராக்டிஸ் பண்ணிடலாமா? ஓகே சார், அடுத்தது போலாமா? எஸ் சார். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது அரே லிஸ்ட் மாதிரியே முக்கியமானது லிஸ்ட்டில், அது லிங்க்டு லிஸ்ட். அப்போ அரே லிஸ்ட்டுங்கிறது அரே மாதிரியே இருக்கும், லிங்க்டு லிஸ்ட் பார்க்குறதுக்கு அரே மாதிரி இருக்காது. சரியா? அப்போ லிங்க்டு லிஸ்ட் எப்படிங்க இருக்கும், இந்த காமிக்கிறேன் பாருங்கள், லிங்க்டு லிஸ்ட்டோட இமேஜ் ஏதாவது ஒன்று நெட்டில் காமிக்கிறேன். டபுள் லிங்க்டு லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ லிங்க்டு லிஸ்ட்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, லிங்க்டு லிஸ்ட்ங்கிறது இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் லிங்க்டு லிஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே சார். இப்போ நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த ஒருக்கா இப்படி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்கும், அதுதான் ஹெட் எலமெண்ட். அந்த எலமெண்ட்டோட அட்ரஸில் அதுக்கு அடுத்த எலமெண்ட், இப்போ எனக்கு அடுத்து இருக்கிற ஒரு அஞ்சாவது சீட்டில் இருக்காருன்னா இங்கே அஞ்சுன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அஞ்சாவது சீட்டில் பின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எனக்கு அடுத்து இருக்கிற ஒரு மூணாவது சீட்டில் இருக்கார் அப்படின்னா மூணாவது சீட்டில் சி இருக்கும். அவர் எனக்கு அடுத்து இருக்கிற ஒரு பத்தாவது சீட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் பத்தாவது சீட்டில் டி இருக்கும். தள்ளி தள்ளி உட்காந்துருப்பாங்க, இவர் ஒரு இடத்துல இருப்பார், இவர்லேருந்து இன்னொருத்தர் கனெக்ஷன் தள்ளி 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 உட்காந்துருப்பாங்க. அப்போ எப்படிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணுவாங்க, இவர் இங்கே இவருக்கு அடுத்த சீட் நம்பர் என்னன்னு இவர் சொல்லுவார், அதை வச்சுட்டு போகணும். அவர் அவருக்கு அடுத்த சீட்டு இங்கே உட்காந்துருக்காருன்னு இங்கே சொல்லுவார், அப்போ இங்கே போய் பார்க்கணும். இதை இந்த இந்த இடம் வந்து அவங்களோட சீட் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் இவருக்கு அடுத்த ஆள் யாருன்னு சொல்லுவார், அங்கே போய் பார்க்கணும். அவருக்கு அடுத்து யாருமே இல்லைன்னா அங்கே ஒரு கோடு போட்டு விட்ருவார். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல சி, இந்த இடத்துல பி, இந்த இடத்துல ஈன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏ சி பிடின்னு வேல்யூஸ் வச்சுருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஏ, ரெண்டாவது எலமெண்ட். அப்போ ரெண்டாவது எலமெண்ட் எங்கே இருக்குன்னா ஏட்ட அட்ரஸ் கேட்கணும், ரெண்டாவது எலமெண்ட்டோட அட்ரஸ் எங்கே அப்படின்னு. ஓகே சார். இது மாதிரியா சார், பசில் மாதிரி இல்லை. இவங்க அரே லிஸ்ட் அரேலாம் வந்து கண்டினியூஸாக உட்காந்துருப்பாங்கல்ல, இது இது நான் படம் வரைஞ்சி காமிக்கிறது மெமரியில் எப்படி இருக்குங்கிறது. நீங்கள் லிங்க்டு லிஸ்ட்ல ஆட் பண்ணால் லிங்க் ஆகியிருப்பாங்க, அதனால தான் அதுக்கு லிங்க்டு லிஸ்ட்னு பேர். அரே லிஸ்ட்டில் லிஸ்ட் வந்து அரே மாதிரி இருக்கும், இங்கே லிங்க் ஆகி லிங்க் ஆகியிருப்பாங்க. அடுத்த எலமெண்ட் அடுத்த சீட்டில் ஆள் எங்கே இருப்பாருங்கிறத முந்தின ஆள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதே ஏசிடி பக்கத்துல பக்கத்துல இருக்கும்.
அப்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கும்னா எப்படி இருக்கும்னா ஏ வந்து இங்க இருக்கும் இதுல ஏ அடுத்தது சி அடுத்தது பி ஆ அடுத்தது பி அடுத்தது இ இப்படி இருக்கும் அப்ப நாலு பேரும் அரை மாதிரியே உட்கார்ந்திருப்பாங்க இங்க நாலு பேரும் லிங்க் ஆகி உட்கார்ந்திருப்பாங்க நாலு எலமெண்ட்ஸும் லிங்க்டா லிங்க்ல கனெக்ட் ஆயிருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டோட அட்ரஸ் என்னங்கிறத முந்தின எலமெண்ட்டுக்கு தான் தெரியும் ஓகே சார் ஓகே இந்த இதெல்லாம் விளையாடுற ட்ரெஷர் ஹண்ட்லாம் விளையாடுறோம்ல அது மாதிரி அப்படி முந்தின எலமெண்ட்டுக்கு தான் தெரியும் அப்போ இதில் இருக்கிற ப்ராஃபிட் என்ன அரே லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராஃபிட் என்ன அப்படின்னா அரே லிஸ்ட்டில் இப்போ பி வந்திருக்காரான்னு கேட்டால் வரிசையாக போய் மூணாவது சீட்டில் பி வந்திருக்காரான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் லிங்க்டு லிஸ்ட்டில் பி வந்திருக்காரான்னு கேட்டால் ஏட்ட போய் உனக்கு அடுத்தால் யாருன்னு கேட்கணும் அவர் எனக்கு அடுத்தால் நம்பர் சொல்லுவார் அந்த நம்பருக்கு போய் அங்கே பி இருக்கான்னு பார்க்கணும் அங்கே இல்லைனா சீட்டை உனக்கு அடுத்த நம்பர் சொல்லுன்னு கேட்கணும் அங்கே போய் பி இருக்கான்னு பார்க்கணும் இப்படி பார்க்கணும் ஓகே கரெக்டா அப்போ டேட்டா டேட்டா ரிட்ரீவல் இஸ் ஸ்லோயர் அரே லிஸ்ட்டில் டேட்டா ரிட்ரீவல் இஸ் ஃபாஸ்டர் எங்கே பார்த்தோம் எங்கே போய் எழுதி வச்சோம்ல டேட்டா ரிட்ரீவல் இஸ் ஃபாஸ்டர் இன் அரே லிஸ்ட் கரெக்டா ஆனால் லிங்க்ட் லிஸ்ட்டில் டேட்டா ரிட்ரீவல் இஸ் ஸ்லோயர் சரியா தப்பா டேட்டா ரிட்ரீவல் இஸ் ஸ்லோயர் ஆனால் இன்னொரு ஒரு ஃபெசிலிட்டி பாருங்கள் adding or removal of an element needs more shift operations எதுல அரே லிஸ்ட்ல ஆனா இங்க பாருங்க இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த சி க்கும் பி க்கும் நடுவுல எஃப் னு ஒருத்தர் உட்கார வச்சிருங்க அப்படினு சொன்னாங்கன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் இங்க எஃப் னு ஒருத்தர் உட்கார வச்சிருவேன் இந்த சீட்ல எஃப் னு ஒருத்தர் உட்கார வச்சிருவேன் உட்கார வச்சிட்டு இந்த எஃப் ஓட அட்ரஸ் இருக்கும்ல இந்த எஃப் எட்டாவது சீட்டில் இருக்காங்கன்னு வைங்களேன் சீட்டை போய் என்ன தெரியுமா சொல்லிடுவேன் சி நீ இனிமேல் பிக்கு பியை கனெக்ட் பண்ணாத நீ இனிமேல் எஃப்ஐ கனெக்ட் பண்ணுன்னு சொல்லிடுவேன் அப்போ சி டைரெக்டாக இனிமேல் எஃப்ஐ பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் அதாவது சியோட இந்த இடத்துல எட்டுன்னு எழுதி வச்சிடும் அந்த எஃப்ஓட அடுத்த வேல்யூவை இங்கே எழுதி வச்சிடும் புரியுதா புரியுது சார் அப்போ எஃப்ஓட போயிட்டு அடுத்து பியோட லிங்க் என்னங்கிறத சொல்லிடுவேன் இந்த இடத்துல புரியுதா அப்போ லிங்க்டு லிஸ்ட்ல வந்து என்ன பெட்டர்னா லிங்க்டு லிஸ்ட்ல டேட்டா இன்செர்ஷன் டெலிஷன் பெட்டர் இப்போ எனக்கு ஈன்னு ஒரு எலமெண்ட்டே கிடையாதுப்பா அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா இந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருவேன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பி ஒன்னோட டேட்டா முடிஞ்சது பி அப்படின்னு பீட்ட ஒரு கோடு போட்டு விட்ருவேன் அப்போ இ காணாம போயிடும் இதுதான் இப்போ கேட்பாங்க லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வேணும் இப்போ உங்கள் நீங்கள் லிஸ்ட்டு தெரியுங்கிறீங்க அதில் லிங்க்டு லிஸ்ட்டும் தெரியுங்கிறீங்க அரே லிஸ்ட்டும் தெரியுங்கிறீங்க எப்போ நான் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு போகணும் எப்போ நான் அரே லிஸ்ட்டுக்கு போகணும் நீங்கள் உங்கள் ஐடியா சொல்லுங்கன்னு கேட்பாங்க எஸ் சார் புரியுதா புரியுது சார் அப்போ நம்ம என்ன சொல்லலான்னா என் அரே லிஸ்ட் டேட்டா ரிட்ரீவல் இஸ் ஃபாஸ்டர் எனக்கு ஃப்ரீக்வெண்ட் டேட்டா ரிட்ரீவல் இருக்குது இப்போ லிங்க்டு லிஸ்ட் லிங்க்டு லிஸ்ட்டில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ் என்ன லிங்க்டு லிஸ்ட்டில் எலமெண்ட் இன்சர்ஷன் டெலிஷன் இஸ் ஃபாஸ்டர் இது அட்வான்டேஜ் இதோட டிஸ்அட்வான்டேஜ் எலமெண்ட் ரிட்ரீவல் இஸ் ஸ்லோயர் ஏன்னா தள்ளி தள்ளி உட்காந்துருக்காங்க இஸ் நாட் ஃபாஸ்டர் இதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் அரே லிஸ்ட் கரெக்டா எலமெண்ட் ரிட்ரீவல் இஸ் ஃபாஸ்டர் எலமெண்ட் இன்செர்ஷன் எலமெண்ட் இன்செர்ஷன் அண்ட் டெலிஷன் நீட்ஸ் மோர் ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்போ லிங்க்டு லிஸ்ட்டில் அப்போ லிங்க்டு லிஸ்ட்டில் அப்போ லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் எப்போ போகலாம் நான் என்னோட ப்ராஜெக்ட்டில் நிறைய டேட்டாவை போய் போய் எடுத்துகிட்டு 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 எடுத்துட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னா நான் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணலாம் இல்லை டேட்டாவை அடிக்கடி மாற்றிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா நான் லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணலாம் புரியுதா எஸ் சார் புரியுது சார் அப்போ இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் இது ஒரு கொஸ்டின் நம்ம முன்னாடி டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கெட் அண்ட் ரிமூவல் பார்த்தோமா வெர்சஸ் ரிமூவ் பார்த்தோமா ரெண்டாவது இப்போ நம்ம பார்க்குற ரெண்டாவது கொஸ்டின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இப்போ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிங்க்ஸ் லிஸ்ட் அண்ட் செட் ஒரு கொஸ்டின் இருக்குது அதை முதலே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே லிஸ்ட் வெர்சஸ் லிங்க்டு லிஸ்ட் இது ஒரு கொஸ்டின் அப்போ இந்த மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும் நமக்கு Yes, sir.
அதே மாதிரி அப்போ அரே லிஸ்ட் லிங்க்ட் லிஸ்ட்ல இதில் அப்போ லிங்க்ட் லிஸ்ட்டை நான் எப்படிங்க யூஸ் பண்ணுறது? வாங்க அரே லிஸ்ட் யூஸ் பண்ண மாதிரியே லிங்க்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ அரே லிஸ்ட் டெமோ தானே கொடுத்தோம், இதே மாதிரி இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், லிங்க்ட் லிஸ்ட் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். லிங்க்ட் லிஸ்ட் டெமோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ லிங்க்ட் லிஸ்ட் எல்எல் ஈக்குவல்ஸ் டு நியூ லிங்க்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. லிங்க்ட் லிஸ்ட் எங்கே இருக்கு? ஜாவா டாட் லிங்க்ட் லிஸ்ட் கேன் நாட் பி ரிசால்வ் டு எ டைப். சரி லிஸ்ட் கொடுப்போம், ஜாவா டாட் சரியா? ஓகே, இப்போ இங்கே லிங்க் லிஸ்ட் கொடுத்து பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ எல்எல் டாட் நல்லா பார்த்துக்கோங்க, அங்கே ஆட் இருந்துச்சா? அப்போ அதே ஆட் இங்கேயும் உண்டு. அங்கே ஆட் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் ஆட் பண்ணலாமா? அதே ஆட் இங்கேயும் உண்டு. அங்கே ஆட் ஆல் இருந்துச்சா? ஆட் ஆல் இங்கேயும் உண்டு. அங்க ஆட் ஆல் ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்துச்சா? அது இங்கேயும் உண்டு. அங்க கண்டெய்ன்ஸ் இருந்துச்சா? அங்க கண்டெய்ன்ஸ் ஆல் இருந்துச்சா? அது எல்லாமே. அங்க கெட் இருந்துச்சா? அங்க இண்டெக்ஸ் ஆஃப் இருந்துச்சா? லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தோமா? அது எல்லாமே. அப்ப நமக்கு இதுல பெரிய வேலை கிடையாது. அப்போ இதுல லிஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன இருக்கு நம்ம தெரிஞ்சு. அங்க ரிமூவ் இருந்துச்சா? என்ன ஸ்பெசிஃபிக்கா உண்டு? அது போக என்ன தெரியுமா உண்டு? ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் லாஸ்ட் உண்டு. ஏன்னா உங்களுக்கு இதோட இமேஜே ஞாபகம் இருக்குல்ல, இதோட இமேஜே இப்படி தான் இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் தனக்கு அடுத்த எலமெண்ட்டோட நம்பரை வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ஏல போய் ஃபைவ்னு எழுதிட்டேன்னா ஃபிஃப்த் பொசிஷனில் சி இருக்குன்னு அர்த்தம். இதானே நான் இந்த இடத்துல இந்த இமேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இதுதாங்க லிங்க்டு லிஸ்ட்டு. அப்போ இந்த லிங்க்டு லிஸ்ட்டில் இது ஹெட் எலமெண்ட். அதாவது ஹெட் எலமெண்ட்டுக்கு தனக்கு அடுத்த எலமெண்ட் யாருங்கிறது ஞாபகம் இருந்தால் போதும். பி தனக்கு முன்னாடி யாரு, தனக்கு பின்னாடி யாரு. சி தனக்கு முன்னாடி யாரு, அதான் டபுள் லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. தனக்கு பின்னாடி யாரு, அப்போ தானே கரெக்டான பொசிஷனில் உட்கார முடியும். டி தனக்கு பின்னாடி யாருமே கிடையாது, ஒரு கோடு போட்டு வச்சோம். அப்போது ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ரெண்டாவது இண்டெக்ஸில் வைக்கணும், அஞ்சாவது இண்டெக்ஸில் வைக்கணும்னா வச்சிடலாம். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸில் வைக்கணும்னா இண்டெக்ஸ் நம்பர் தெரியாது. இந்த ஃபஸ்ட்டோட நம்பர் என்னென்னு யாருக்குமே, இந்த ஃபஸ்ட்டோட பொசிஷன் என்னென்னு யாருக்குமே தெரியாது. சரிதானே? ஆ, அப்போ ஃபஸ்ட்டு கிட்டே போய் ஏ கிட்டே போய் பியோட பொசிஷன் என்னென்னு கேட்டால் இங்கே பார்த்து சொல்லிடும். ஆனால் ஏவோட பொசிஷன் அதோட வேல்யூ என்னென்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அப்போ அதனால தான் இங்கே தனியாக ஆட் ஃபஸ்ட் ஆட் லாஸ்ட் உண்டு. இப்போ எப்படி ஆட் உண்டோ அதே மாதிரி இங்கே ஆட் ஃபஸ்ட் உண்டு, ஆட் லாஸ்ட் உண்டு. புரியுதா? அதே மாதிரி ஆட் ஃபர்ஸ்ட், இப்போ நான் ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் லாஸ்ட் இருக்கிற மாதிரியே ரிமூவ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் லாஸ்ட் உண்டு. ரிமூவ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் லாஸ்ட் உண்டு. புரியுதா? இதே மாதிரி இப்போ ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் லாஸ்ட் இருக்கிற மாதிரியே ரிமூவ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் லாஸ்ட் உண்டு, கெட் ஃபர்ஸ்ட் கெட் லாஸ்ட் உண்டு. அங்கே கெட்டுக்கும் ரிமூவ் பார்த்தோம்ல, அதே இது இங்கேயும் உண்டு, கெட் ஃபர்ஸ்ட் கெட் லாஸ்ட் உண்டு. இதே மாதிரி இன்னும் சில மெத்தட்ஸ் உண்டு. என்னென்னலாம் உண்டுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் சும்மா ஆட் கொடுக்குறேன். ஆட் ஆஃப் ஃபைவ் எல்எல் டாட் ஆட் ஆஃப் டென் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். எல்எல் டாட் ஆட் ஆஃப் நித்யா இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூலாம் கொடுத்து வைக்கிறோன்னு வைங்களேன். எல்எல் டாட் ஆட் ஆஃப் ராஜா இந்த மாதிரி ஏதோ ஒன்றுலாம் கொடுத்தாச்சு. எல்எல் டாட் ஏன்னா இதுவும் ஹெட்ரோஜீனியஸ் எலமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணோம். இப்படி கொடுத்தாச்சு, இப்படி கொடுத்தாச்சு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் எல்எல் இதுலேயும் பார்த்துடலாம். இப்படி பார்த்தோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்துருச்சு.
ரைட். இப்போ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன, ஃபைவ் தானே? இப்போ எல்எல் டாட் ஆட் ஃபஸ்ட் கொடுக்கலாம். ஆட் ஃபஸ்ட்டில் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் போயிட்டு எல்எல் என்னன்னு பார்த்தேன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்டில் ஹண்ட்ரட்னு இருக்கும். இதே மாதிரி ரிமூவ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் லாஸ்ட் உண்டு. இதுலேயே இப்போ எல்எல் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு போல் ஃபர்ஸ்ட் போல் லாஸ்ட்லாம் உண்டு. பார்ப்போமா இதோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போமா. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எல்எல் டாட் போல் போல் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் பாருங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எல்எல் ரெண்டு தடவை எல்எல்ல பிரிண்ட் பண்ணுறாங்க. முதல்ல பிஃபோர் போல் ஆஃப்டர் போல். என்ன நடந்திருக்கு? போல் வந்து ரிமூவ் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை போல் செஞ்சிருச்சு. அப்போ போல் ஃபர்ஸ்ட் போல் லாஸ்ட் உண்டு, ரிமூவ் ஃபர்ஸ்ட் ரிமூவ் லாஸ்ட் உண்டு. இது புரியுதா? இதே மாதிரி இன்னொரு ஒரு மெத்தட் காமிக்கிறேன். இது ஸ்பெசிஃபிக்கா எல்எல் டாட் பீக் எடுத்துட்டாங்க. இது ஸ்பெசிஃபிக்கா, அதாவது எது ஸ்பெசிஃபிக்கா, லிங்க்டு லிஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா. சரியா? லிங்க்டு லிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காகவும் பார்ப்போம், லிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காகவும் இதில் பார்ப்போம். இதே மாதிரி இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதே இதில் ஆஃபர் ஃபர்ஸ்ட் உண்டு, ஆஃபர் அப்படின்னு ஒரு மெத்தட் உண்டு. ஆட் பார்த்தோமா? ஆட் மாதிரியே ஆஃபர். இப்போ நான் ஆஃபர் 5000 கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஆஃபர் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ஆஃபர்னு கொடுத்ததுல? இதுல ஆஃபர்லயே இன்னும் ரெண்டு மூணு மெத்தட்ஸ்லாம் காமிக்கிறேன். இந்த ஆஃபர் என்ன பண்ணும் அப்படிங்கிறது. சரியா? ஆஃபர் ஆஃபர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆஃபர் ஃபர்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஆஃபர் எனக்கு புரியல. ஆ சொல்கிறேன், எல்லாம் அவுட்புட்லாம் பார்க்க போகிறோம். எப்படியும் இப்போ நான் ஆஃபர் கொடுத்தோம்ல, ஆஃபர் 5000 கொடுத்துட்டேன். சரியா? அதுக்கப்புறமா அவுட்புட் இன்னும் காமிக்கல உங்களுக்கு. ஆஃப்டர் ஆஃபர் அப்படின்னு கொடுத்து அவுட்புட் காமிக்கல, அதனால் நீங்கள் அவுட்புட் புரியலங்கிறீங்க. அவ்வளோதான். அப்போ ஆட்னு ஒரு மெத்தட் இருக்கிற மாதிரி ஆஃபர்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரிமூவ்னு ஒரு மெத்தட் இருக்கிற மாதிரி போல்னு ஒரு மெத்தட் இருக்கு. எஸ் சார். அப்போ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிங்க் லிஸ்ட் அண்ட் அரே லிஸ்ட்ன்னு கேட்டால் அங்கே ஆட் ரிமூவ் தான் உண்டு. இங்கே அப்படி இல்லை, ஆட் ரிமூவ் உண்டு, ரிமூவ் மாதிரியே போல் உண்டு. கரெக்டா? ஆஃபர் உண்டு. இதில் ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃபர் லாஸ்ட் இதெல்லாம் லிங்க் லிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆஃபர் பண்ணுறோம், அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் மெத்தட். இதெல்லாம் புரியுதா? புரியுது. அவ்வளோதாங்க. அப்போது கிட்டத்தட்ட நம்ம அரே லிஸ்ட்டும் லிங்க் லிஸ்ட்டும் பார்த்துட்டோம், இதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இதில் நாங்கள் அரே லிஸ்ட்டில் சொல்லாமல் விட்டது கிளியர். கிளியர் இப்போ கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் கிளியர் மொத்தமா எல்லா டேட்டாவையும் கிளியர் பண்ணியாச்சு. ஓ ஓகே சார். ரிமூவ் பண்றது ரிமூவ் ஆல் அதான் கிளியர். மொத்தமா எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் உள்ள இருக்கிற லிஸ்ட்டை கொடுப்பீங்கல்ல. இப்போ எனக்கு எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா கிளியர் கொடுத்துக்கலாம். க்ளோன் பண்ணிக்கலாம். க்ளோன் அங்கேயும் அரே லிஸ்ட்லேயும் க்ளோன் உண்டு. க்ளோன்னா அப்படியே இதோட ஒரு காப்பி நமக்கு கிடைச்சிடும். இப்போ நான் இதில் க்ளோன் கொடுத்துட்டு இது அப்படியே லிங்க்டு லிஸ்ட் எல்எல் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க.
இது ஒரு ஆப்ஜெக்டா கிடைக்கும் அதனால டைப் பேஸ் பண்ணனும் ஏனா க்ளோனோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஒரு ஆப்ஜெக்ட்ட க்ளோன் பண்ணி கொடுக்கும் அதனால நான் வந்து க்ளோன் பண்றேன் அவ்வளவுதான் ஓகே சார் இங்க பிராக்கெட்ஸ் நான் இந்த லிங்க் LL2 பிரிண்ட் பண்ணேனா LL2 என்னன்னு பார்க்கலாம் க்ளோன்ட் ஆப்ஜெக்ட் இந்த க்ளோன் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் உண்டு இது வந்து கலெக்ஷன் ஸ்பெசிஃபிக் இல்ல எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நம்ம க்ளோன் பண்ணலாம் இப்படி க்ளோன்ட் ஆப்ஜெக்ட் இப்படி நம்ம க்ளோன் பண்ணி வேல்யூ ஏனா கிளியர் பண்ணிட்டேன் அதனால அப்படியே கிளியர் ஆயிருக்கு கிளியர் பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணா அந்த வேல்யூ சொல்றோம் எஸ் நான் கிளியர் கொடுத்துட்டு பண்ணிட்டேன் அதுக்கு பதிலா இத மேல எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்க கொடுத்து பார்க்கலாம் நம்ம ஓகே க்ளோன்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு புரியுதா ஆப்ஜெக்ட் க்ளோனிங் அப்ப நம்ம இது வரைக்கும் லிங்க் லிஸ்ட்லயும் அரே லிஸ்ட்லயும் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் ஆமா சார் அப்ப இத எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம இதுல உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் மறந்துடாம நோட் பண்ணுங்க இப்போ நம்ம அரே லிஸ்ட்க்கு எப்போ போகலாம் வென் ஷுட் ஐ கோ ஃபார் அரே லிஸ்ட் வென் ஷுட் ஐ கோ ஃபார் லிங்க் லிஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம் லிங்க் லிஸ்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம் ஆட் அங்கேயே இருந்துச்சு ஆமா சார் அதோட அப்போ ஆட் ஃபர்ஸ்ட் ஆட் ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் ஆட் கரெக்ட்டா கெட் ஃபர்ஸ்ட் கெட் லாஸ்ட் ஆமா ரிமூவ் ஃபர்ஸ்ட் போல் போல் ஃபர்ஸ்ட் போல் லாஸ்ட் இதெல்லாம் இருந்துச்சா ரிமூவ் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் லிங்க்டு லிஸ்ட் ஸ்பெசிஃபிக் ரிமூவ் லாஸ்ட் கரெக்டா ஆஃபர் ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஆஃபர் லாஸ்ட் இதெல்லாம் லிங்க்டு லிஸ்ட் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் சரியா அப்போ லிஸ்ட் பார்த்துட்டு வாங்க ஓகே சார் நம்ம செட் மேப் அடுத்து பார்க்கணும்